Assembling the screw jack. New file icon pick panita. Assembly chapter select panadakapram. OK provide panambodhu. Assembly screen open avum. Browse option select panita. Previous create pani save panirga part files one after another select pani open paniklam. First part file select panadakapram. Open option select panambodhu. First part screen la appear avum. Ipo mouse oda left button press pani in the object fully defined object screen la insert paniklam. Next nam use panna pora option insert components. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன். இன்சர்ட் காம்பனன்ஸ் ஐக்கன் பிக் பண்ணிட்டு அகைன் ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட் ஃபைல செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை ஸ்கிரீன்ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் மேட். மேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேட்டிங் சர்ஃபேஸா இந்த சர்ஃபேஸையும் செகண்ட் மேட்டிங் சர்ஃபேஸா நம்ம ரீசெண்டாக ஓபன் பண்ண ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸையும் ஒன் ஆஃப்டர் அனதர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மவுஸோட ரைட் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு செகண்ட் செட் ஆஃப் மேட்டிங் சர்ஃபேஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸா இந்த சர்ஃபேஸையும் செகண்ட் சர்ஃபேஸா இந்த ஆப்ஜெக்டுடைய இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு அகைன் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்டை தேவையான டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் இன்சர்ட் காம்பனன்ஸ். இன்சர்ட் காம்பனன்ஸ் ஐக்கன் பிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனில் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் மேட். இந்த ஆப்ஷனுடைய ஐக்கன் இந்த ஐக்கன். மேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் மீட்டிங் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ், செகண்ட் மீட்டிங் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ். சர்ஃபேஸஸை ஒன் ஆஃப்டர் அனதராக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அகைன் ஓகே ப்ரொவைட் பண்ணி இந்த ஆப்ஷனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் மூவ். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன். மூவ் காம்பனண்ட் ஐக்கன் பிக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பை டெல்டா எக்ஸ் ஒய் இசட். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒய் டைரக்ஷனில் சூட்டபிளான டிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 mm வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் 30 mm ஹைட்க்கு ஒய் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை கீபோர்டில் இருக்க கண்ட்ரோல் கீயும் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனையும் பிரஸ் பண்ணி சூட்டபிளான லொக்கேஷனுக்கு பேன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸை பேன் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் காம்பனண்ட் ஐக்கன் பிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மவுஸோட லெஃப்ட் பட்டன் பிரஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஸ்க்ரீனில் இன்சர்ட் ஆகும். மேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் மீட்டிங் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ், செகண்ட் மீட்டிங் சர்ஃபேஸ் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸை செகண்ட் மீட்டிங் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை டபுள் கிளிக் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ஃபிட் ஸ்க்ரீனாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை சூட்டபிளான சைஸ்க்கு ஜூம் பண்ணிட்டு செகண்ட் செட் ஆஃப் மீட்டிங் சர்ஃபேஸஸை ஒன் ஆஃப்டர் அனதராக செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணிட்டு அகைன் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை டபுள் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை ஃபிட் ஸ்க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆப்ஜெக்டை டேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸை ஜூம் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் காம்பனன்ட்ஸ் ஐக்கன் பிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்ட் ஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண பார்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இந்த ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் மேட். மேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் சர்ஃபேஸாக இந்த ஆப்ஜெக்டோட இந்த சர்ஃபேஸையும் செகண்ட் மீட்டிங் சர்ஃபேஸாக நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை சூட்டபிளான சைஸ்க்கு ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் செட் ஆஃப் மீட்டிங் சர்ஃபேஸஸை ஒன் ஆஃப்டர் அனதராக செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மவுஸோட ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தேவையான டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான லொக்கேஷனுக்கு பேன் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் காம்பனன்ஸ் ஐக்கன் பிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண பார்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். மவுஸோட லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த பார்ட்டை ஸ்க்ரீனில் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் மேட். மேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் சர்ஃபேஸாக இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸையும் செகண்ட் மீட்டிங் சர்ஃபேஸாக இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஆப்டிமைஸ் லொக்கேஷனில் பிளேஸ் ஆகும். இப்போ மவுஸோட ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தேவையான டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் காம்பனன்ட்ஸ் ஐக்கன் பிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பார்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் மேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் சர்ஃபேஸாக இந்த ஆப்ஜெக்டோடைய இந்த சர்ஃபேஸையும்
second mating surface in the object உடைய இந்த surface யும் select பண்ணிக்கலாம் surfaces one after another select பண்ணதுக்கப்றும் mouse உடைய red button press பண்ணிட்டு second set of mating surfaces one after another select பண்ணிக்கலாம் இப்போ screenல இருக்கு objects தேவியான direction கு turn பண்ணதுக்கப்றும் நம்ம select பண்ண வேண்டிய first mating surface இந்த object உடைய இந்த surface second mating surface இந்த object உடைய இந்த surface surfaces select பண்ணதுக்கப்றும் mouse உடைய right button press பண்ணிட்டு OK provide பண்ணம்போது இந்த option complete ஆகும் இப்போ tree areaவு minimize பண்ணிட்டு screenல இருக்கு objects reposition பண்ணிக்கலாம் objects suitableான direction கு turn பண்ணம்போது இந்த assembled joint உட complete geometry screenல அப்பிராவும் இதுதான் screw jack assemblyயை create பண்டதுக்கான process